இங்கே கேந்திரிய வித்யாலயங்கள் உங்களுக்கு உதாரணத்திற்காக நீங்கள் மொழி கொள்கையில எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு விளக்குவதற்காக இங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு விளக்குவதற்காக நான் சொல்கிறேன். கேந்திரிய வித்யாலயங்களிலே அங்கே இருக்கக்கூடிய மாநில மொழியை கற்றுத்தருவோம் என்று சொல்கிறீர்கள். தமிழ்நாட்டில் 45 கேந்திரிய வித்யாக்கள் இருக்கிறது. ஆனால் அதில் நீங்கள் எப்படி தமிழை சொல்லி தருவீர்கள்? அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களிலே 20 பேர் ஒரு வகுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரிடம் வந்து கோரிக்கை வைக்க வேண்டுமா? அப்படி கோரிக்கை வைத்தால் தமிழ் அங்கே ஒரு அதற்காக ஆசிரியர் நியமிக்கப்பட்டு ஆசிரியர் கிடைத்தால் நியமிக்கப்பட்டு அங்கே தமிழ் சொல்லித்தரப்படும். இது தமிழ்நாட்டிலே நாங்கள் கோரிக்கை வைத்து கெஞ்சி போராடி தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும். கேந்திரிய வித்யாக்களிலே 45 பள்ளிகளிலே 15 பள்ளிகளில் தான் தமிழ் சொல்லித்தரப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை கேந்திரிய வித்யாலய பள்ளிகளிலேயே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களை நம்பி மொழி கொள்கையிலே நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் எப்படி நினைக்க முடியும்? ஒவ்வொரு இடத்திலும் கேந்திரிய வித்யாலயா பள்ளியை பற்றி பேசியிருந்தீங்க. கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் தான் நானும் படித்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போய் மனு கொடுத்து கோரிக்கை வச்சு தமிழ் படிக்க எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கே ஒரு தமிழ் டீச்சர் கிடைச்சா தமிழ் கிளாஸ் எடுப்பாங்கன்னு சொல்கிறீங்களே, கேந்திரிய வித்யாலயா அப்படிங்கிற ஒரு பேரையே உங்களால் பாராளுமன்றத்தில் ஒழுங்காக சொல்ல முடியலை. நீங்கள் வந்து அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் எந்த அடிப்படையில் தைரியமாக இப்படி பேசுகிறீங்க? நானும் கேந்திரிய வித்யாலயாவில் தான் படித்தேன். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்கே கிடையவே கிடையாது. அங்கே தமிழ் சொல்லிக் கொடுப்பாங்க, ஹிந்தி சொல்லிக் கொடுப்பாங்க, ஃப்ரெஞ்ச் படிக்கிறவங்க ஃப்ரெஞ்ச் படிக்கலாம், ஸ்பானிஷ் படிக்கலாம், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் அங்கே படிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்சு ஜாப்பனீஸ் ஸ்பானிஷ் எல்லாம் படிக்கிறத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு மொழி ஹிந்தி, அதை படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளவு பேசுகிறீங்கல்ல, அதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிந்தி படிச்சுட்டாங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி ஐயா சொல்லக்கூடிய எல்லா திட்டத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும் ஈஸியா. ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் வந்து பிரதமருடைய கவனம் வந்து ஈர்க்கப்பட்டுருச்சு அப்படின்னா நிச்சயமா வந்து உங்களுடைய பாட்சா, நீங்க வந்து அங்க ஒண்ணு பேசுவாங்க, நீங்க இங்க அதை திருச்சு சொல்லுவீங்க தெரியுமா, அதெல்லாம் இங்க பலிக்காதுல. அதனால எப்படி நீட் எக்ஸாம்க்கு நீங்க வச்சிருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ்ல எல்லாம் வந்து கோடி கோடி டொனேஷன் வாங்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் வாங்க முடியாத அளவுக்கு நீட் எக்ஸாம் வந்துருச்சு, அதுக்கு நீட் பேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கூப்பாடு போட்டீங்க. அதே மாதிரிதான் இந்த ஹிந்தி திணிப்பும், ஹிந்தி படிச்சு பிரதமர் சொல்றதுல டேரக்டா அந்த மக்களே கேட்டுக்கிட்டாங்கன்னா நீங்க போடுற இந்த ஆக்டிங் டிராமா எல்லாம் மக்கள்கிட்ட பலிக்காதுங்கிறதுக்காக இப்ப ஹிந்தி திணிப்புன்னு ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து மத்த மொழியை பத்தி பேசுறதுலாம் எந்த படிக்கிறதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்தியாவை சார்ந்த ஒரு மொழியை படிக்கிறதுல உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. தமிழ் மொழியும் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுது. விருப்பம் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக அந்த மொழியை படிக்கலாங்கிற மாதிரி தான் சிச்சுவேஷன். ஏன்னா அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் நடத்துகிறீங்களே தமிழ்நாட்டில் எத்தனையோ ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், அங்கெல்லாம் தமிழ் மொழியில் பேசினாலே அபராதம் விதிக்கிறீங்களாமே, அதெல்லாம் என்னங்க நியாயம்? நீங்கள் மட்டும் உங்கள் ஸ்கூலில் அபராதம் விதிச்சிருவீங்க தமிழில் பேசுனா, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஹிந்தி திணிக்கக்கூடாது, ஹிந்தி சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இந்த நியாயமே புரியலை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பிள்ளைங்களை நீங்கள் வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறீங்களே, வெளிநாட்டில் என்ன தமிழ் வழி கல்வியாக சொல்லி கொடுக்குறாங்க? சும்மா வாய் இருக்குதுன்னு கதை கதையாக அளக்காதீங்க. கதை அளக்கிறது திமுக குடும்பத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இருந்தாலும் ஒரு நியாயமாக நீங்கள் பாராளுமன்றத்தில் போய் கர்ஜனை குரலாக பேசுறது அப்படின்லாம் நீங்களே பில்டப் பண்ணிட்டு அங்கே போய் பேசுங்க, ஆனால் நியாயமாக பேசுங்க. திருமதி கனிமொழி அவர்களும் திமுக ஆதரவாளர்களும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி இது நம்ம கட்சிக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் தியாகம், அதுக்கப்புறம் கல்விக் கொள்கை, நமக்கு பாதி பேருக்கு அங்கே கல்வியே கிடையாது, அதனால நீங்கள் கல்விக் கொள்கை, தமிழ் போராட்டம், தமிழர்கள் போராட்டம் இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உங்களுடைய வரலாறை பற்றி தெளிவாக ஒரு வாட்டி யோசிச்சு பார்த்துட்டு 100 வாட்டி யோசிச்சு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமதி கனிமொழி அவர்களுக்கும் திமுக காரங்களுக்கும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.